ஹலோ மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அபியூனிக் சேனல். இந்த வீடியோவில் தினமணி நியூஸ் பேப்பரோட ஃபெப்ரவரி 14 கரண்ட் அஃபேர் தான் பார்க்க போகிறோம். இன்னைக்குள்ள மெயின் ஹெட்லைன் பாருங்கள், ராணுவ தளவாடங்கள் ஏற்றுமதி இலக்கு ரூபாய் 40,000 கோடி. சரி, அதாவது 2024லேருந்து 2025க்கான நிதியாண்டுக்குள்ளே வந்து ஒரு 40,000 கோடி அளவில் இராணுவ தளவாடங்களை வந்து ஏற்றுமதி செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு டார்கெட் வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. ஓகேவா? சரி, ஃபர்ஸ்ட் இதில் நிதி ஆண்டு அப்படின்னா என்னென்னு தெரிஞ்சுக்கோங்க. நிதி ஆண்டு அப்படிங்கிறது April 1st March 31 வரைக்கும், சரியா? அதாவது இப்போ ஒரு ஆண்டு, ஒரு வருஷம் அப்படின்னா நம்ம என்ன சொல்லுவோம், ஜான் தொடங்கி டிசம்பர் வரைக்கும் ஒரு வருஷம், கரெக்டா? அதே இது நிதி ஆண்டு, ஆண்டு ஒரு வருஷம் அப்படின்னா ஜனவரி தொடங்கி டிசம்பர் முடிகிறது. அதே இது ஒரு நிதி ஆண்டு அப்படிங்கிறது ஏப்ரல் ஸ்டார்ட் ஆகி அடுத்த வருஷம் மார்ச்ல முடிகிறது. ஓகேவா? அப்போ April 1st March 31 வரைக்கும்னா ஒரு நிதி ஆண்டு, சரியா? அடுத்து இந்த வருஷம் பார்த்தீங்கன்னா 14th பன்னாட்டு இந்தியா விமான தொழில் கண்காட்சி வந்து நடக்குது, சரியா? அதாவது ஏரோ இந்தியா கண்காட்சி, சரியா? ஏரோ இந்தியா கண்காட்சி தான் பன்னாட்டு இந்திய விமான தொழில் கண்காட்சி. இந்த வருஷம் 14th ஏரோ இந்தியா கண்காட்சி வந்து நடக்குது. இது வந்து எது வெளிப்படுத்துது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த கண்காட்சி சீர்திருத்தம் செயல்பாடு மாற்றம் அப்படிங்கிற அரசுடைய கொள்கையை தான் இந்த ஏரோ இந்தியா கண்காட்சி வந்து வெளிப்படுத்துது, சரியா? அடுத்து பாருங்க, ஒரு காலத்தில் வந்து இந்த இராணுவ தளவாடங்கள் எல்லாமே அதிக அளவில் வந்து இறக்குமதி செஞ்ச நாடு அப்படின்னா ஒரு டைமில் வந்து இந்தியா இருந்துச்சு, ஓகேவா? ஆனால் இப்போ பார்த்திங்கன்னா ஒரு 12,000 கோடி மதிப்பிலான தளவாடங்களை வந்து 75 நாடுகளுக்கு இந்தியா இப்போ ஏற்றுமதி செஞ்சிட்ருக்கு. அப்போ ஒரு காலத்தில் அதிக அளவில் இறக்குமதி செய்கிற நாடாட்டு நம்ம இந்தியா இருந்துச்சு, இப்போ ஏற்றுமதி செஞ்சிட்ருக்கோம் அதிக அளவில், ஓகேவா? சரி, ஓகே. ஏரோ இந்தியா கண்காட்சி கோலாகல தொடக்கம், இது வந்து 14th பேஜில் வந்து அவைலபிளாக இருக்குது, சரியா? இந்த நியூஸ் ஓகே, நம்ம பார்த்தோம்லப்பா ஏரோ இந்தியா கண்காட்சி இப்போ நடக்கிறது 14th. ஓகே, இதில் வந்து நிறைய விமான சாகசங்கள் எல்லாம் நடத்தியிருக்காங்க. அண்ட் இதில் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது பார்த்திங்கன்னா, மத்திய பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங், ஓகேவா? அடுத்து மத்திய விமான போக்குவரத்து துறை அமைச்சர் வந்து ஜோதிராதித்ய சிந்தியா. இவர் வந்து மத்திய விமான போக்குவரத்து துறை அமைச்சரும் அப்புறம் எஃகு துறை அமைச்சர், சரியா? எஃகு அப்படிங்கிறது என்னென்னா ஸ்டீல், ஓகேவா? ஸ்டீல், சரி. அடுத்தது கர்நாடகா முதல்வர் யாருன்னா பசவராஜ் பொம்மை, ஓகேவா? ஓகே, இப்போ அடுத்த நியூஸ் பார்க்கலாம். ஓகே, இதில் வந்து பார்த்துக்கோங்க, இளைஞர் நலன் மற்றும் விளையாட்டு மேம்பாட்டுத்துறை அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின், தலைமை செயலாளர் வந்து வே இறையன்பு. ஓகே, பங்குச்சந்தையை வலுப்படுத்த நிபுணர் குழு மத்திய அரசு ஒப்புதல். ஓகே, ஃபர்ஸ்ட் அதானி குழும தலைவர் யாரு, கௌதம் அதானி. அவங்க வந்து, அதாவது அதானி குழுமம் வந்து பங்கு வர்த்தக மோசடியில் ஈடுபட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு குற்றச்சாட்டு போட்டது யார், அமெரிக்காவை சேர்ந்த ஹிண்டன்பர்க் நிறுவனம். ஓகே, அப்போ அது குறித்து வந்து பார்த்தீங்கன்னா, அந்த விவகாரம் குறித்து கோர்ட்டில் வந்து கேஸும் நடக்குது. அண்ட் ஃபர்ஸ்ட் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது உச்ச நீதிமன்ற தலைமை நீதிபதி யார் அப்படின்னு தெரிஞ்சுக்கணும், டிஒய் சந்திரசூட், ஓகேவா? அடுத்து செபி அப்படிங்கிறதும் நம்ம தெரிஞ்சுக்கணும். செபி அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா இந்திய பங்கு பரிவர்த்தனை வாரியம், ஓகேவா? இது தொடங்கப்பட்ட ஆண்டு வந்து 1988 ஸ்டார்ட் ஆச்சு. அந்த டைமில் செபி நிறுவனத்துக்கு எந்த ஒரு லீகல் பவர்ஸும் கிடையாது. அந்த டைம் நினச்சிருந்தாங்கன்னா ஒரு நிறுவனம் மோசடியில் ஈடுபட்டிருக்குன்னா அவங்கள தடை செய்கிறதுக்கும் ஷேர்ஸ் எல்லாம் ஹோல்ட் பண்ணி வைக்கக்கும் ஒரு லீகல் பவர் வந்து செபி நிறுவனத்துக்கு கிடையாது. பட் இப்போ உண்டு, ஏன்னா 1992 பார்த்தீங்கன்னா செபி நிறுவனத்துக்கு லீகல் பவர்ஸ் கிடச்சி, ஓகேவா? சரி, தமிழில் வந்து செபியோட ஃபுல் ஃபார்ம் வந்து இந்திய பங்கு பரிவர்த்தனை வாரியம். அதே இது இங்கிலீஷில் சொல்லணும் அப்படின்னா செக்யூரிட்டிஸ் அண்ட் எக்ஸ்சேஞ்ச் போர்ட் ஆஃப் இந்தியா, சரியா? ஓகே, அடுத்து இப்போ கோர்ட்டில் வந்து கேஸ் நடக்குது அப்படின்னு பார்த்தோம்ல. ஸோ செபி தரப்புலையும் மத்திய அரசு தரப்புலையும் வந்து ஆஜரான வழக்கறிஞர் வந்து என்ன பேசியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பங்கு சந்தை ஒழுங்குபடுத்தல் விதிகளை வலுப்படுத்த தொடர்பாக வந்து ஆராய ஒரு நிபுணர் குழுவை அமைக்கிறதுக்கு மத்திய அரசுக்கு எந்த ஒரு அப்ஜெக்ஷனும் கிடையாது. அதே சமயம் அந்த நிபுணர்களை வந்து அரசே தான் தேர்வு செய்யணும். யாரெல்லாம் வந்து நம்ம நிபுணர்களாக, அதாவது ஒரு குழு அமைக்கிறதுக்கு யாரெல்லாம் பர்டிகுலராக இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு மத்திய அரசை வந்து தேர்வு செய்ய அனுமதி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டும், அடுத்தது அந்த நிபுணர்கள் குறித்த விவரங்களை வந்து வெளிப்படையாக சொல்ல முடியாததுனால அதெல்லாம் வந்து கவர் பண்ணி, ஓகே, அந்த நேம்ஸ் எல்லாம் எழுதிட்டு அவங்களுடைய இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாம் எழுதிட்டு கவர் பண்ணி சீல் போட்டு அரசு வந்து தாக்கல் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லியிருக்கு, சரியா? அதுக்கப்புறம் அதுக்கு நீதிபதி என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அந்த விவரங்கள், ஓகேவா, அவங்க அந்த நிபுணர் குழு குறித்து 15 இன்னைக்கு வந்து சப்மிட் பண்ணுறதுக்கும் அண்ட் 17th வந்து அந்த கேஸை வந்து ஒத்தி வச்சிருக்கார், ஓகேவா? ஓகே,
G20 இந்த வருஷம் G20 தலைமை பொறுப்பு யார்கிட்ட இருக்கு? இந்தியா கிட்ட இருக்கு. அண்ட் December 1 வந்து G20 தலைமை பொறுப்பை வந்து இந்தியா ஏத்துக்கிச்சு. சரியா, அடுத்து G20 குறும்பட போட்டி அண்ணா பல்கலைக்கழகம் அறிவிப்பு. அப்ப G20 தலைமை பொறுப்பு இப்ப இந்தியா கிட்ட இருக்க டைம்ல ஒரு குறும்பட போட்டியை வந்து அண்ணா பல்கலைக்கழகம் அவங்க வந்து அறிவிச்சிருக்காங்க. சரியா, லைக் அதாவது கொஞ்சம் தலைப்புக்கு கீழே, அதாவது சுகாதாரம், கல்வி, எரிசக்தி, சுற்றுச்சூழல், தட்ப வெப்பநிலை மாற்றம், பெண்களுக்கான அதிகாரம், ஊழல் ஒழிப்பு, வேலைவாய்ப்பு, நிதி, வாழ்வியல், வேளாண்மை, இப்படிப்பட்ட தலைப்பில் ஏதாவது ஒரு தலைப்பை வந்து சூஸ் பண்ணி ஒரு குறும்படம் எடுத்து அதை வந்து வீடியோவை வந்து 28 February 2028 அனுப்புறதுக்கு சொல்லியிருக்காங்க. ஓகேவா? சரி, ஓகே. அடுத்து மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் யாருன்னா மா சுப்பிரமணியன். ஓகேவா? அடுத்து பார்த்தீங்கன்னா இது ஜஸ்ட் தெரிஞ்சு வச்சுக்கணும். ஓகேவா? அதாவது 19 வயதுக்கு உட்பட்ட குழந்தைகளுக்கும் அப்புறம் சிறாருக்கு பார்த்தீங்கன்னா அல்பெண்டசோல் ஓகேவா அப்படிங்கிற ஒரு குடற்புழு நீக்க மாத்திரை வழங்குறது யூஸ்வலாக இந்த ஒரு டேப்லெட் வந்து கொடுக்கறது தான் வழக்கம். ஓகேவா? சரி, அடுத்தது இந்த சமய அறநிலையத்துறை அமைச்சர் PK சேகர் பாபு. அடுத்தது சிங்கார சென்னை 2.0 நம்ம வந்து 2-3 நாளாக பார்த்துட்டே வரோம். சிங்கார சென்னை 2.0 திட்டம் அது என்னது? அதாவது சென்னை மாநகராட்சியின் உள்கட்டமைப்புகளை மேம்படுத்தி சர்வதேச தரத்துக்கு உயர்த்துற வகையில் இந்த சிங்கார சென்னை 2.0 அப்படிங்கிற ஒரு திட்டம் மேற்கொள்ளப்பட்டு வருது. ஓகேவா? ஸோ இந்த சிங்கார சென்னை 2.0 திட்டத்துக்கு கீழே பார்த்தீங்கன்னா ராயபுரத்தில் 5 கோடி மதிப்பீட்டில் ஒரு புதிய பூங்கா அமைக்கிறதுக்கு வந்து டிசைட் பண்ணியிருக்காங்க. ஓகேவா? அடுத்து வருகிறது கோடை வரவேற்கிறது தர்பூசணி. சரி, இது தர்பூசணியை பற்றி பாருங்கள். தர்பூசணி வாட்டர்மெலான் வந்து உடல் வெப்பத்தை குறைத்து சீரான வெப்பநிலையில் வைக்கிறது. மேலும் அதில் வந்து பார்த்திங்கன்னா விட்டமின் ஏ அண்ட் விட்டமின் சி இருப்பதனால உடல் சோர்வை போக்கக்கூடியதாக இருக்கிறது. ஓகேவா? அப்போ வாட்டர்மெலானில் வந்து விட்டமின் ஏ விட்டமின் சிஸ் எல்லாம் இருக்குது. ஸோ அதனால் நம்ம உடல் சோர்வையும் போக்கக்கூடியதாக வாட்டர்மெலான் வந்து இருக்குது. சரியா, ஓகே. ரயில் மதாத் மூலம் 8 நிமிஷத்தில் பயணிகளின் குறைகளுக்கு தீர்வு. ஓகே, அதாவது ரயில் மதாத் அப்படிங்கிற ஒரு வெப்சைட்டும் இருக்குது. ஓகேவா? இதான் அந்த வெப்சைட். அண்ட் இப்போ வந்து அதாவது 2019 பார்த்தீங்கன்னா ஒரு மொபைல் ஆப், ஓகேவா, கைபேசி ஆப்பும் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க ரயில் மதாத். சரியா, இந்த இது மூலமாக வந்து பயணிகளுடைய குறைகளை வந்து ஒரு 8 மினிட்லேயே தீர்வு காண முடியுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா? ஸோ அதை தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ரயில் மதாத் ஆப் வந்து 2019 கொண்டு வரப்பட்டது. ஓகேவா? சர்க்கரை நோய் பாத பராமரிப்புக்கு பிரத்யேக செயலி அறிமுகம். ஓகேவா? என்ன ஆப் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா மை டயாபீட் அப்படிங்கிற ஒரு ஆப். சரியா, அதாவது அந்த ஆப் மூலமாக பார்த்தீங்கன்னா லைக் அந்த சர்க்கரை நோய் பாதிக்கப்பட்டது அப்புறம் பாதங்கள் எல்லாம் மேக்ஸிமம் பாதிக்கப்பட்டிருக்குள்ள பாதங்கள் ஏற்பட்ட பாதிப்பு இதை பற்றியெல்லாம் நமக்கு வந்து கொஞ்சம் நம்ம வந்து அந்த ஆப் மூலமாக அதில் அந்த ஆப்பில் வந்து ஒரு வாட்ஸ்அப் நம்பர் வந்து லிங்க் பண்ணியிருப்பாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த ஆப் மூலமாக போயிட்டு அந்த வாட்ஸ்அப் நம்பரில் வந்து காண்டாக்ட் பண்ணி நம்ம கேட்டோம் அப்படின்னா அவங்க அது குறித்த ஆலோசனைகள் வந்து நமக்கு தருவாங்க. சரியா, ஓகே. இந்திய ரிசர்வ் வங்கி RBI வங்கிகளுக்கான குறுகிய கால கடன்களை மீதான வட்டி விகிதத்தை மேலும் 0.25% உயர்த்தி 6.50% ஆக நிர்ணயித்துள்ளது. இது நம்ம ஆல்ரெடி பார்த்த ஒரு நியூஸ் தான். அதாவது இப்போ நமக்கு கடன் வேணும் அப்படின்னா எல்லாருமே மேக்ஸிமம் பேங்க்ல போய் கடன் வாங்குவாங்க. கரெக்டா, ஓகே, லோன் எல்லாம் எடுக்கிறது. அதே இது இப்போ பர்டிகுலர் பேங்க்ஸுக்கு வந்து கடன் வேணும், எங்கேருந்தாவது கடன் வாங்கணும் அப்படின்னா எங்கேருந்து வாங்குவாங்கன்னா ரிசர்வ் பேங்க்டேருந்து வாங்குவாங்க. அதாவது ரிசர்வ் வங்கிட்ட இருந்து வாங்குவாங்க, RBI ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா கிட்டேருந்து வாங்குவாங்க. சரி, அப்போ ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியாங்கிறது பேங்க்குக்கே பேங்க். ஓகேவா? அப்போ வேற அதர் பேங்க்ஸ் எல்லாமே RBI கிட்டே இருந்து தான் கடன் வந்து வாங்குவாங்க. அப்போ வாங்குறது வந்து பார்த்தீங்கன்னா 2 types வாங்கலாம். ஒன்று வந்து ஷார்ட் டேர்ம் லோன், அதாவது குறுகிய கால கடன் வச்சு வாங்கலாம், இல்லை நீண்ட கால கடன் லாங் டேர்ம் லோனும் வாங்கிக்கலாம். சரியா, அப்போது இப்போ பர்டிகுலர் நம்ம கடன் வாங்குகிறோம் அப்படின்னா அதுக்கு வந்து வட்டி
வந்து கிட்டணும், கரெக்டா? அப்போ குறுகிய கால கடனுக்கு கீழே நம்ம வந்து ஆர்பிஐ கிட்ட இருந்து கடன் வாங்கும் போது, நம்ம எல்லாம் பேங்க்ஸ் ஓகேவா, கடன் வந்து வாங்கும் போது அதுக்கு அவங்க ஆர்பிஐ வந்து ஒரு ஒரு பர்சன்டேஜ் வந்து ஃபிக்ஸ் பண்ணி வச்சிருப்பாங்க, ஒரு வட்டி விகிதத்தை வந்து ஃபிக்ஸ் பண்ணி வச்சிருப்பாங்க. அப்போ குறுகிய கால கடன்லேருந்து வாங்கும்போது அவ்வளோ பர்சன்டேஜ் நம்ம வந்து கட்டணும். அதாவது ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா, இப்போ ஆர்பிஐ வந்து 5% அப்படின்னு வச்சுருக்காங்கன்னு வச்சுக்கோங்க, சரியா? அப்போது இப்போ குறுகிய கால கடனில் வந்து காசு வாங்குறாங்கன்னா அந்த காசில் ஒரு 5% வந்து 5% எவ்வளோ வருதோ அவ்வளோ வட்டி வந்து செலுத்திட்டே இருக்கணும், சரியா? அதே தான் நீண்ட காலத்துக்கும் வரும், ஓகேவா? அப்போது குறுகிய கால கடன்களுக்கு இந்த ரிசர்வ் வங்கி விதிக்கும் அந்த வட்டி விகிதம், அந்த பர்சன்டேஜை தான் ரெப்போ ரேட் அப்படின்னு சொல்லுவாங்க, ஓகேவா? என்னது? ரெப்போ ரேட், சரியா? அடுத்தது, நீண்ட கால கடனுக்கு ரிசர்வ் வங்கி விதிக்கும் வட்டி விகிதத்தை வந்து பேங்க் ரேட் அப்படின்னு சொல்லுவாங்க, சரியா? என்னது? பேங்க் ரேட், ஓகேவா? சரி, அதான் இப்போ ஒருவேளை இப்போ ரெப்போ ரேட் வந்து 5% அப்படின்னா குறுகிய கால கடனுக்கு வந்து 5% வட்டி செலுத்திட்டே இருக்கணும், ஓகே? சரி, இப்போ பார்த்தீங்கன்னா ரெப்போ ரேட் வந்து எவ்வளோ ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்கன்னா 6.5% ஆகிட்டு ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. 6.5% வந்து ரெப்போ ரேட். அப்போ இனி குறுகிய கால கடன்லேருந்து காசு வாங்கும்போது 6.5% வட்டி வந்து செலுத்திட்டே இருக்கணும், சரியா? அப்போ ரெப்போ ரேட் இப்போ எவ்வளவு? 6.5%, ஓகே. அடுத்தது திருக்குறள் பாருங்க, அதிகாரம் வினைத்திற்பம், வீரெய்தி மாண்டார் வினைத்திற்பம், வேந்தன்கண் ஊரெய்தி உள்ளப்படும், சரியா? அதாவது வேந்தன்கண் ஊரெய்தி உள்ளப்படும், வேந்தன் அதாவது நாட்டை ஆள்ற அரசனாலே மதிக்கப்படுறது எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வீரெய்தி மாண்டார் வினைத்திற்பம். அதாவது ஒரு செயலை திறமையால திறனால செய்யக்கூடியவன், அதாவது ஒரு திறன் ஒரு செயலை வந்து செய்து முடிக்கிற மனத்திற்பம் உள்ளவனை தான் அவனை வந்து நாட்டை ஆளும் அரசாலையும் மதிக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. வினைத்திற்பம் அதாவது அவனுடைய மனத்திற்பம், அதாவது வினைத்திற்பம், வினைத்திற்பம் வினை அப்படின்னா என்னது? செயல். அப்போ ஒரு செயலை செய்து முடிக்க வல்லவனுடைய மனத்திற்பத்தை வந்து யார் மதிப்பாங்க? நாட்டை ஆளும் அரசனே மதிப்பான், சரியா? அதான் வீரெய்தி மாண்டார் வினைத்திற்பம், வேந்தன்கண் ஊரெய்தி உள்ளப்படும். செயல்திறனால் பெருமை பெற்று உயர்ந்தவனுடைய வினைத்திற்பமானது நாட்டை ஆளும் அரசனிடத்திலும் எட்டி மதிக்கப்பட்டு விளங்கும். நாடாளுமன்ற முதல் கட்ட பட்ஜெட் கூட்டத்தொடர் நிறைவு. சோ நம்ம என்ன பார்த்தோம், ஆக்சுவலி கொஞ்ச நாளா வந்து நாடாளுமன்றத்தில் உள்ள எல்லா நடவடிக்கைகளும் வந்து ஒத்தி வைக்கப்பட்டது, கரெக்டா? அதாவது கூட்டத்தொடர் நடக்கும் போது வந்து அதானி குழும விவகாரத்தை பத்தி, மோசடி விவகாரத்தை பத்தி விசாரிக்கணும், வேறு நடவடிக்கைகள்லாம் ஒத்தி வச்சுக்கோங்க அப்படி அப்புறமா பார்த்துக்கலாங்கிற மாதிரி எதிர்கட்சிகள் வந்து முழக்கம் எழுப்பியிருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் பிரச்சனைனால ஆஃப்டர்நூன் வரைக்கும் வந்து எல்லாமே ஒத்தி வைக்கப்பட்டுச்சு. அப்புறம் எகெயின் ஆஃப்டர்நூன் எல்லாரும் கூடும்போதும் திரும்ப இந்த முழக்கங்கள் ஏற்பட்டனால டே ஃபுல்லாக அப்படி ஒத்தி வைக்கப்பட்டுச்சு, கரெக்டா? ஸோ இப்போது வந்து பார்த்திங்கன்னா நாடாளுமன்றத்தோட இரு அவைகளையும் வந்து March 13 வரைக்கும் வந்து ஒத்தி வைக்கப்பட்டுச்சு, ஓகேவா? இது இந்த டைமில் முதல் கட்ட பட்ஜெட் கூட்டத்தொடர் பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட் ஆகி நிறைவடைந்திருக்கு, சரியா? இனி முதல் கட்ட பட்ஜெட் கூட்டத்தொடர் வந்து நேத்திக்கு வந்து நடந்திருக்கு. அண்ட் இதோடைய ரெண்டாம் கட்ட கூட்டத்தொடர் பார்த்தீங்கன்னா March 13 ஸ்டார்ட் ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க, ஓகே. இப்போ ஃபர்ஸ்ட் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது குடியரசுத் தலைவர் யார்? திரௌபதி முர்மு, ஓகே. அடுத்து மாநிலங்களவை அவைத்தலைவர் யாருன்னா ஜகதீப் தன்கர், சரியா? மாநிலங்களவை அவைத்தலைவர் யாருன்னா ஜகதீப் தன்கர். அண்ட் ஜகதீப் தன்கர் வந்து மாநிலங்களவை அவைத்தலைவரும் கூட, அண்ட் குடியரசு துணைத் தலைவரும் ஜகதீப் தன்கர் தான், சரியா? அடுத்து மக்களவை தலைவர் யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஓம் பிர்லா, சரியா? மக்களவை தலைவர் யாரு? ஓம் பிர்லா. தமிழகத்துக்கு விரைவில் ₹4,223 crore ஜிஎஸ்டி இழப்பீடு, ஓகே. இட்ஸ் நம்ம பார்ப்போம், எந்த மாநிலத்துக்கு ஜிஎஸ்டி இழப்பீட்டை விடுவிக்க வேண்டும் என்று ஜிஎஸ்டி கவுன்சில் தான் முடிவு செய்கிறது, ஓகேவா? மாநிலங்கள் ஜிஎஸ்டி இழப்பீடு கோரினால் அதற்கான சான்று அந்த மாநிலங்களின் கணக்காய்வு தலைவர்கள் மத்திய அரசிடம் சமர்ப்பிக்க வேண்டும். அந்த சான்றுடன் தேவையான ஆவணங்கள் கிடைத்தவுடன் ஜிஎஸ்டி இழப்பீடு வழங்க ஒப்புதல் அளிக்கப்படும், ஓகேவா? அடுத்து ஜிஎஸ்டி இழப்பீடுக்கு சட்டப்படி கணக்காய்வு தலைவர் சான்றளிப்பது கட்டாயம். இது மத்திய மாநில அரசுகளால் ஒப்புக்கொள்ளப்பட்ட நடைமுறை.
கணக்காய்வு தலைவர் சான்றழிப்பதில் தாமதம் ஏற்பட்டால் அது சம்பந்தப்பட்ட மாநில அரசு மற்றும் கணக்காய்வு தலைவர் இடையிலான விவகாரமாகும். அதற்கு அவ்விரு தரப்பும் தான் தீர்வு காண வேண்டும். அந்த சான்று இல்லாவிட்டால் குறிப்பிட்ட வரம்பை தாண்டி எதையும் செய்வது கடினம். ஓகேவா? தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் 2017-2018 ஆண்டுக்கான கணக்காய்வு தலைவர் சான்று சமர்ப்பிக்கப்பட்டது. இதைத் தொடர்ந்து இழப்பீட்டுத் தொகையும் விடுவிக்கப்பட்டது. 2020-2021 ஆண்டுக்கான ஜிஎஸ்டி இழப்பீட்டுத் தொகையாக தமிழ்நாட்டுக்கு சுமார் ₹4,223 கோடி வழங்க வேண்டும் என்று கணக்காய்வு தலைவர் சான்றளித்துள்ளார். அதில் சிறு கருத்து வேறுபாடுகள் இருந்தாலும் தேவையான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளன. இழப்பீடு தொகையை விடுவிக்க ஒப்புதலும் அளிக்கப்பட்டது. சரியா? ஓகே. அடுத்து பாருங்க, இதில் நமக்கு தெரிஞ்சு வச்சுக்க வேண்டியது வந்து நாக்தர சான்றிதழ். ஓகேவா? அதாவது இந்தியாவில் பார்த்தீங்கன்னா உயர்கல்வி நிறுவனங்களுடைய தர மதிப்பீடாக கருதப்படுறது என்னன்னா நாக்தர சான்று, நாக். இது நம்ம பார்த்துருப்போம் ஆல் காலேஜஸில், கரெக்டாக. இதோட ஃபுல் ஃபார்ம் என்னென்னா நேஷ்னல் அசஸ்மெண்ட் அண்ட் அக்ரிடியேஷன் கவுன்சில். தமிழில் தேசிய மதிப்பீடு மற்றும் தர சான்று அவை, இல்லைன்னா தேசிய மதிப்பீடு மற்றும் அங்கீகார கவுன்சில் அப்படின்னு சொல்லிக்கலாம். ஓகேவா? சரி. கர்ப்பப்பை வாய் தொற்று வாய் புற்றுநோய் தடுப்பூசி பள்ளிகளிலேயே செலுத்த நடவடிக்கை. அதாவது உலக அளவில் பார்த்தீங்கன்னா மார்பக புற்றுநோய், அதுக்கப்புறமா ஓகேவா, ஃபர்ஸ்ட் மார்பக புற்றுநோய், அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா கர்ப்பப்பை வாய் புற்றுநோய்க்கு தான் வந்து பெண்கள் வந்து அதிகம் வந்து பாதிக்கப்பட்டுட்டு வராங்க. அப்போ உலக அளவில் அத்தகைய தாக்குதலுக்குள்ளாகும் பெண்களை பார்க்கும்போது ஒரு 25% வந்து நம்ம இந்தியாவை சேர்ந்தவர்கள் அப்படின்னும், அப்புறம் ஒவ்வொரு வருஷமுமே பார்க்கும்போது ஒரு 80,000 பெண்கள் வந்து இதுக்கு பாதிக்கப்பட்டு வராங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ என்ன டிசைட் பண்ணியிருக்காங்கன்னா, அதனால் பெண்களுக்கு வந்து வளரிளம் பருவத்திலேயே வந்து தடுப்பூசி போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு மத்திய அரசு டிசைட் பண்ணியிருக்காங்க. அண்ட் நம்ம தமிழ்நாட்டில் பார்த்திங்கன்னா 9-14 ஓகேவா, 9-14 வயது இருக்க சிறுமிகளுக்கு வந்து தடுப்பூசியை வந்து பள்ளிகள் அதுக்கப்புறம் அங்கன்வாடி மையங்களில் போடுறதுக்கான நடவடிக்கை வந்து மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. சரியா? இது நம்ம பார்த்தோம் ஆல்ரெடி மெயின் ஹெட்லைனுக்கு கூட சேர்த்து. மேலும் ஒரு மர்ம பொருளை சுட்டு வீழ்த்தியது அமெரிக்கா. சரி, ஃபர்ஸ்ட் நம்ம ஓல்டு நியூஸஸ் பார்ப்போம், அதுக்கப்புறம் இன்னைக்கு என்ன அப்படிங்கிறத பார்ப்போம். ஓகே, ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா மொத்தமாக இங்கே பாருங்கள், இங்கே கொடுத்துருப்பாங்க சீனாவுடைய உளவு பலூன் உட்பட 3 பொருட்களை வந்து சுட்டு வீழ்த்தியாச்சு. இப்போ இன்னைக்கு நடந்தது வந்து இது 4வது. ஓகேவா? சரி, என்னன்னு பார்ப்போம். ஃபர்ஸ்ட் நம்பர் 1, அமெரிக்காவில் பார்த்தீங்கன்னா ஒரு சைனாவுடைய பலூன் ஒன்று வந்து பறந்துட்டு இருந்துச்சு. ஓகேவா? ஒரு பலூன் வந்து பறந்துட்டு இருந்துச்சு, அது ஆக்சுவலி வான் எல்லைக்குள்ளே பறந்துருக்கு அமெரிக்காவில். அப்போது ஆக்சுவலி அமெரிக்கா தரப்பில் என்ன சொன்னாங்க அப்படின்னா, இது வந்து சைனாவிலேருந்து வந்து ஒரு உளவு பலூன் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. பட் சைனா தரப்பில் என்ன சொன்னாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அது உளவு பலூனெல்லாம் கிடையாது, பட் எங்கள் நாட்டில் நாங்கள் வந்து எங்கள் நாட்டில் வானிலை ஆய்வுக்காக மேற்கொள்ளப்பட்டது, காத்தடிச்சு தெரியாமல் வந்துச்சு அங்கே, அதுக்கு மன்னிப்பெல்லாம் கேட்டாங்க. ஓகே, அடுத்து கடைசியாக நதிக்கு மேலே வந்து பறந்த டைமில் பார்த்தீங்கன்னா F-55 அப்படிங்கிற ஒரு விமானம் யூஸ் பண்ணி அந்த பலூனை வந்து ஷூட் பண்ணிட்டாங்க. சரியா? சுட்டு வீழ்த்திட்டாங்க. அப்புறம் அதோடைய பீசஸ், அந்த பலூனுக்குள்ளார இருந்த சின்ன சின்ன கருவிகள் இருக்கும்ல, அந்த துண்டுகள் எல்லாம் தேடி எடுத்துட்டு அதை வந்து ஆய்வு பண்ணாங்க. அப்படி ஆய்வு செஞ்சதில் என்ன கன்ஃபார்ம் ஆயிருக்குன்னா, அமெரிக்கா தரப்பில் கன்ஃபார்மாக சொல்கிறாங்க அது உழவு பலூன் அப்படின்னு சொல்லிட்டு. பட் ஸ்டில் இப்போ வரைக்குமே சைனா அக்செப்ட் பண்ணலை, இல்லை நாங்கள் வானிலை ஆய்வுக்கு தான் மேற்கொள்ளப்பட்டது, காத்தடிச்சு தான் தெரியாமல் அங்கே வந்துச்சு அப்படின்னு சொன்னாங்க. ஓகேவா? சரி, நம்பர் 2 என்ன அப்படின்னா, திரும்ப அமெரிக்காவில் வந்து இது வந்து நடந்த ஒரு வாரத்தில், ஓகேவா, அந்த உழவு பலூன் எல்லாம் நடந்த ஒரு வாரத்திலேயே திரும்ப ஒரு மர்ம பொருள், அது பொருள் வந்து எதுக்கு அப்படின்னு தெரியல, அண்ட் எங்கேருந்து வந்துச்சு அப்படின்னு தெரியல, பட் ஒரு சின்ன கார்ஸ்
வடிவில் வந்து இருந்துச்சு, ஓகேவா, ஒரு கார் ஷேப்பில் வந்து இருந்துச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதை வந்து அந்த ஒரு மர்ம பொருளை வந்து F-22 அப்படிங்கிற ஒரு விமானம் யூஸ் பண்ணி அதில் AIM-9X அப்படிங்கிற ஏவுகணை மூலமாக வந்து ஷூட் பண்ணிட்டாங்க. சரியா, சுட்டு வீழ்த்தியாச்சு. சரியா, அடுத்து நெக்ஸ்ட் டேயே பார்த்தீங்கன்னா கனடாவில், ஓகேவா, இது ரெண்டும் அமெரிக்கா, இப்போ தேர்ட் வந்து கனடாவில், கனடாவில் திரும்ப ஒரு மர்ம பொருள், கனடாவில் ஒரு மர்ம பொருள் பறக்குது. அது பார்த்தீங்கன்னா உருளை வடிவில் இருந்துச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. உருளை வடிவில்னா சிலிண்டர் ஷேப்பில், ஓகேவா, இந்த மாதிரி தான் இருந்துச்சுன்னு தெரியல, பட் சிலிண்டர் ஷேப்பை நான் சொல்கிறேன். உருளை வடிவில் இருந்துச்சு அப்படின்னு சொன்னாங்க, ஓகேவா, கனடாவில் பறந்தது ஒரு உருளை வடிவில் இருந்துச்சு அப்படின்னா உருளைனா சிலிண்டர் ஷேப்பில், ஓகே. அப்போ கனடா வந்து வித் த ஹெல்ப் ஆஃப் அமெரிக்கா, ஓகேவா, அமெரிக்காவுடைய உதவி கேட்டு அடுத்து பார்த்தீங்கன்னா அதே தான் அந்த F-22 AIM-9X அந்த விமானம் யூஸ் பண்ணி தான் அந்த மர்ம பொருளையும் ஷூட் பண்ணாங்க, ஓகேவா. இப்போ நான்காவது இன்னைக்குள்ளது, சரியா, இன்னைக்கு பார்த்தீங்கன்னா திரும்ப அமெரிக்காவில் தான் ஒரு மர்ம பொருள் வந்து பறந்துருக்கு. அது வந்து எண்கோண வடிவில் இருந்துச்சு அப்படின்னும் அதுலேருந்து கொஞ்சம் கம்பிகள் வந்து தொங்கிட்டு இருந்துச்சு அப்படின்னும் சொல்கிறாங்க. சரியா, எண்கோண வடிவில் அப்படின்னா ஆக்டகன் ஷேப், அதாவது இப்படி இருக்கும், ஆக்டகன் அப்படிங்கிறது இந்த மாதிரி ஒரு ஷேப், ஓகேவா. ஸோ இந்த மாதிரி ஒரு ஷேப்பில் இருந்தாலும் அதில் வந்து கொஞ்சம் கம்பிகள் வந்து தொங்கிட்டு இருந்துச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த மர்ம பொருள், ஓகேவா, இன்னைக்குள்ள மர்ம பொருளை பார்த்தீங்கன்னா F-16 அப்படிங்கிற விமானம் யூஸ் பண்ணி சேம் அந்த AIM-9X ஏவுகணை மூலமாக தான் சுட்டு வீழ்த்தியிருக்காங்க, ஓகேவா. அப்போது ஃபஸ்ட்டு அந்த சைனாவுடைய உளவு பலூனை வந்து F-55 அப்படிங்கிற விமானம், அடுத்து கார் ஷேப்பில் இருந்த ஒரு மர்ம பொருளை வந்து F-22 AIM-9X ஏவுகணை, கனடாவில் பறந்ததையுமே F-22 AIM-9X ஏவுகணை யூஸ் பண்ணி தான். இன்றைக்கி அந்த எண்கோண வடிவில் பறந்த ஒரு மர்ம பொருளை பார்த்தீங்கன்னா F-16 அப்படிங்கிற ஒரு விமானம் மூலமாக AIM-9X ஏவுகணை யூஸ் பண்ணி தான் சுட்டு வீழ்த்தியிருக்காங்க, ஓகேவா. சரி, அதான் இது F-16 விமானத்திலேருந்து ஏவப்படும் AIM-9X ரக ஏவுகணையுடைய படம் வந்து இங்கே கொடுத்துருக்காங்க, சரியா, ஓகே. பட் இன்றைக்கி வந்து பறந்ததும் எதுக்கு அப்படின்னு தெரியல, அண்ட் அது வந்து உளவு பணிகளை மேற்கொள்கிறது மாதிரி தெரியாட்டாலும் அப்படி பண்ணுறதுக்கான சான்சஸும் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க, சரியா, ஓகே. டர்க்கி சிரியா நிலநடுக்கம் 37,000 நெருங்கிய பலி, ஓகே. டர்க்கி அண்ட் சிரியாவில் வந்து நிலநடுக்கம் வந்து ஏற்பட்டிருக்கு, கரெக்டாக. அப்போ பார்த்திங்கன்னா நிறைய மக்கள் வந்து உயிரிழந்திருக்காங்க. அப்போது அந்த அதுவும் மட்டும் இல்லாமல் மார்னிங் டைமில் இது நடந்ததுனால நிறைய பேர் வந்து தூங்கிட்டுருக்கும் போதே உயிரிழந்திருக்காங்க. சரி, இப்போது டர்க்கி அண்ட் சிரியா எல்லை பகுதியில் இருக்க காஷியன்டஃப் நகரில் இருந்து, ஓகேவா, காஷியன்டஃப் அப்படிங்கிற நகர்லேருந்து 33 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ் அண்ட் 18 கிலோமீட்டர் ஆழத்தில் வந்து நிலநடுக்கத்துடைய மையப்புள்ளி இருந்துச்சு அப்படின்னும், அடுத்த ரிக்டர் அளவில் அளவுகோல் வந்து 7.8 யூனிட்ஸ் வந்து அதில் பதிவாயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அமெரிக்க புவியியல் ஆய்வு மையம் வந்து தெரிவிச்சிருந்தாங்க, ஓகேவா. ரிக்டர் அளவுகோல்னால் எர்த் குவேக்கை மெஷர் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுறது, ஓகே. அதுக்கப்புறம், சரியா, இதுக்கப்புறம் ஒரு 9 மணி நேரம், அதாவது 9 ஹவர்ஸ்க்கு அப்புறம் ஏற்பட்ட ஒரு பின்னதிர்வு, நிறைய அதிர்வுகள் வந்து பின்னதிர்வுகள் ஏற்பட்டிருக்கு, அதில் ஒரு 9 ஹவர்ஸ்க்கு அப்புறம் ஏற்பட்ட ஒரு பின்னதிர்வு பார்த்திங்கன்னா ரொம்ப சக்தி வாய்ந்ததாக இருந்துச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. அதோடைய ரிக்டர் அளவு பார்த்திங்கன்னா 9.5 யூனிட்ஸ் வந்து பதிவாயிருக்கு, சரியா, ஓகே. நேற்றுக்கு நம்ம பார்த்தோம் ஆளுநர்கள், கரெக்டாக, இது நம்ம பார்த்துக்கணும். இப்போ உள்ள ஜார்க்கண்ட் மாநில ஆளுநர் யார், சிபி ராதாகிருஷ்ணன். இவர் வந்து தமிழகத்தை சேர்ந்தவர் அண்டு பாஜகவுடைய மூத்த தலைவர், ஓகேவா. அப்போ நேற்றுக்குள்ள நியூஸில் நம்ம ஆக்சுவலி பார்த்தோம் ஒரு 12 மாநிலங்களுக்கு புதிய ஆளுநர்களையும் அப்புறம் லடாக்கா யூனியன் பிரதேசத்துக்கு ஒரு துணைநிலை ஆளுநரையும் குடியரசுத் தலைவர் அவங்க வந்து நியமித்தாங்க அப்படின்னு நம்ம பார்த்தோம். ஸோ நீங்கள் இது வந்து இன்னும் பார்க்கல அப்படின்னா நேற்றுக்குள்ள நியூஸ் வீடியோ வந்து இருக்குது, நியூஸ் பேப்பர் அனாலிசிஸ் பிளேலிஸ்ட்டில் வந்து அவைலபிளாக இருக்கும் நேத்திக்குள்ள வீடியோ, ஓகேவா, அது பார்த்து இது கண்டிப்பாக படிச்சுக்கோங்க. 12 ஆளுநர்கள் அண்ட் லடாக் யூனியன் பிரதேசத்துடைய ஆளுநர், துணைநிலை ஆளுநர் யார் அப்படின்னு. அதில் இப்போ ஜார்க்கண்ட் மாநில ஆளுநர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிபி ராதாகிருஷ்ணன். இவங்க வந்து தமிழகத்தை சேர்ந்தவர், அது மட்டும் இல்லாமல் பாஜகவுடைய மூத்த தலைவர், சரியா, ஓகே. இவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்குள்ள டெய்லி கரண்ட் அஃபேர். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோஸ் பார்க்குறதுக்கு எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.